ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்ககிட்ட இருக்க சில கெட்ட பழக்கங்கள் கூட உங்களோட உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும்டா உங்களால நம்ப முடியுதா, அப்படிப்பட்ட சில விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சொடக்கெடுக்கிறது. சொடக்கெடுக்கிறது அவ்வளோவா நல்லது இல்லைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூட்டுகளை வலுவழுக்க செஞ்சிடும்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் அது எல்லாமே உண்மை இல்லை. எப்படின்னு பார்த்தோம்னா, சொடக்கெடுக்கிறதுனால நம்மளோட விரல் மூட்டுகள் நல்லா ரிலாக்ஸ் ஆகிறதோடு விரல் நல்லா மூவ்மெண்ட்டாக செயல்படுமா. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கிட்டே இருக்க ஒரு பொதுவான பழக்கம் தாங்க நகம் கடிக்கிறது. அப்படி கடிக்கிறது கெட்ட பழக்கம்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆய்வு உள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, நகம் கடிக்கிறது ஒரு நல்ல பழக்கம்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தோம்னா, நம்மளோட நகத்தை கடிக்க நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா. இதனால நகம் கடிக்கிற பழக்கம் இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கான ஒரு பழக்கமா தான் சொல்றாங்க. நம்ம அடிக்கடி எச்சித்து போறது அடுத்தவங்களுக்கு ரொம்பவே எரிச்சல உண்டாகும். எல்லாருமே இதை கெட்ட பழக்கம் தான் சொல்லுவாங்க. ஆனா எச்சித்து போறது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஒரு நல்ல பழக்கம் தான். எப்படின்னு பார்த்தோம்னா, எச்சித்து போறதுனால நமக்கு சுவாசிக்க ஈஸியா இருக்குமா. அது மட்டும் இல்லாம எக்ஸசைஸ் பண்ணும்போது வாயில அதிகமா எச்சி சொருக்கும். அப்போதைக்கு உடனே துப்பிட்டா நிம்மதியா நம்மளால சுவாசிக்க முடியும். பொது இடத்துல எதையும் மனசுல வச்சுக்கிறாம நம்ம உடம்புல இருக்க வாயுவை வெளியே விடுறது அப்படின்றது நம்மள சங்கடப்பட வைக்கிற ஒரு கெட்ட விஷயமா இருக்கலாம். ஆனா வாய் வெளியேறும் போது அதை அடக்கி வைக்காம விட்டுறணும். அப்படி பண்றனால வயிறு உப்பு சாடையாம நம்ம பாத்துக்கலாம். வாயுவை அடக்கி வைக்கிறனால நம்ம வயிறானது பல தொலைகளை நமக்கு கொடுக்கும். அதுவும் இல்லாம வயிற்று பிரச்சனை நிறைய வந்துடும். எப்ப பார்த்தாலும் படபடப்பா அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பழக்கம் கூட உடம்புக்கு ரொம்பவே நல்லதுதான். எப்படின்னு பார்த்தோம்னா, படபடப்பா ஆக்டிவா இருக்கும்போது நம்ம மூளைக்கு ஒரு நல்ல பயிற்சி கிடைச்சு எப்பவுமே மூளை நல்லா சுறுசுறுப்பா இருக்குமா. மேக்சிமம் எல்லா வீட்லயும் லீவ் அன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்குற பழக்கம் எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா இப்படி தூங்குறது நல்லது இல்லைன்னு நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தா, இப்படி நீண்ட நேரம் தூங்குறது ரொம்பவே நல்ல பழக்கம் தான். அதுலயும் வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி ரொம்ப நேரம் தூங்குறதுனால ஞாபக சக்தி அதிகரிக்குமா. சிலருக்கு மார்னிங் எந்திரிச்ச உடனே பெட்லயே சாப்பிடுற பழக்கம் இருக்கு. இந்த ஹேபிட் ரொம்பவே மோசமான பழக்கம் சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி பழக்கத்தை பண்றதுனால செரிமான பிரச்சனைகள் அவ்வளவா வராதான். வேணும்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது ஏப்ப விடுறப்ப சத்தமா விட்டா அவங்கள ஒரு டைப்பா பார்ப்போம், யாரா அது இவ்வளவு சத்தமா விடுறது. ஆனா ஏப்ப விடுறத அடக்கி வைக்கிறனால நெஞ்சு எரிச்சல் வரும். இதனால நெஞ்சு வலி கூட வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்க முன்னாடி யாராவது ஏப்ப விட்டாலும் அவங்கள தப்பா நினைக்க வேணாம். கெட்ட பழக்கத்திலேயே ரொம்ப மோசமானது அப்படின்னு அடுத்தவங்க சொல்றது சுயங்கம் எழுறதுதான். அதுலயும் பேசிட்டு இருக்கும்போது சுயங்கம் மென்னுகிட்டே இருந்தா மத்தவங்களுக்கு ரொம்பவே எரிச்சல உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம திமிர் அதிகம் அப்படின்ற தாட் கூட அடுத்தவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா சுயங்கம் எழுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுதான். இதனால மூளை நல்லா வேலை செய்யும், அடிக்கடி பசிக்கவும் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.